என்னமா சௌக்கியமா? அண்ணே, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கடையை சாத்துறீங்க? சரக்கு வந்திருக்கு, பார்க்கணும். அட என்ன திடீர்னு வெக்கம்? ஆமா, வீட்டுல இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன்? கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வாங்க போறேன்னு சொன்னியா இல்ல விக்க போறேன்னு சொன்னியா? இது கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னையா, உடம்பெல்லாம் ரொம்ப இளைச்சிருக்கு. பின்ன ஓயாம மெஷின் மாதிரி உழைச்சுக்கிட்டே இருந்தா? நானும் மனுஷன் தானே. வேளா வேலைக்கு ஆக்கி போட உன்ன மாதிரி ஒரு பொம்பளை வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியா, நான் இங்கேயே வந்து இருந்துடுறேன். ஐயோ, மாயாண்டிய விட்டுட்டா? அது தப்பு, பெரிய தப்பு. ஆயிரம் இருந்தாலும் கட்ன புருஷனை கை விடுறது பெரிய துரோகம், அது தெய்வ குத்தம். ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். இருட்டினத்துக்கு அப்புறம் வந்தா என்னவா? பகல்ல வந்தா என்னவா? கேப்பிய ஒரு கேள்வி. பகல்ல வந்தா கடை அடைக்க வேண்டியிருக்கு, வாவாரம்ல கெட்டு போகுது. ஏன் வள வளன்னு பேசிட்டு இருக்க? போய் ஜன்னல சாத்திட்டு வா. ஒரே வெளிச்சமா இருக்கு, கண்ணெல்லாம் கூசுது. என்னது என்னது கூசுதா? கூச்சங்கிறது கண்ணில் மட்டுமாவது கொஞ்சம் இருக்க, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அடாடாடாடாடாடாடா, புருஷனை கண்டா பிடிக்காது, வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. ஏதோ நானா இருக்கிறதுனால ஈடு கொடுத்து ஒரு டைப்பா தாக்கு பிடிக்கிறேன். அங்காயி, என்னையா யோசிக்கிற? கொஞ்ச நாளாவே என் மனசுல ஒரு பீதி. என்னையா? நான் ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவன். நாம செய்யற இந்த பாபத்துக்கு ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு புருஷனா வந்து அந்த மாயாண்டி மளிகைக்கடை வச்சிட்டா